அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன காணொலி பார்க்க இருக்கிறோன்னா, தற்போது சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி வந்து ஊராட்சி சம்மந்தப்பட்டது. விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு ஊராட்சி தலைவருடைய செக் பவரை மாவட்ட ஆட்சியர் வந்து தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கதா செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க. அதனுடைய முழு விளக்கத்தை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன இன்று கொடுத்துருது. என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோகளும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊர வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட காணொலி, பேரூராட்சி சம்மந்தப்பட்ட காணொலி, வருவாய்த்துறை சம்மந்தப்பட்ட காணொலி, பதிவுத்துறை சம்மந்தப்பட்ட காணொலி, அரசு வேலைவாய்ப்பு, டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலி, அரசு இணையதளங்கள் சம்பந்தமான காணொலி, கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTI, கிராம சபை, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்குமே பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். செய்தி வெளியீடு நாள் வந்து 4/4/2022. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ஊராட்சி ஒன்றியம் மேட்டமலை கிராம ஊராட்சி மஞ்ச தலைவரின் காசோலைகளில் கையொப்பமிடும் அதிகாரத்தை பறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜே மேகநாத ரெட்டி இந்திய ஆட்சி பணியாளர் அவர்கள் உத்தரவு. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ஊராட்சி ஒன்றியம் மேட்டமலை கிராம ஊராட்சி செயலாளர் திரு து கதிரேசன் மற்றும் திருமதி வசந்தி என்பவர் மேட்டமலை கிராம ஊராட்சியில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கு கட்டிட வரைபட அனுமதி கோரிய விண்ணப்பத்திற்கு 8/2/2022 அன்று 20,000 ரூபாய் கையிட்டு பெற்ற குற்றத்திற்காக விருதுநகர் மாவட்ட ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு குற்ற எண் 1/2022 பிறக்கப்பட்டு திருவள்ளுப்புத்தூர் கிளை சிறையில் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டார். இக்குற்ற சமம் சம்பந்தமாக ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவிற்கு விசாரணைக்குரிய ஆவணங்களை ஊராட்சி மன்ற தலைவர் வழங்க மறுத்ததால் செயற்பொறியாளர் ஊரக வளர்ச்சி, உதவி இயக்குனர் ஊராட்சிகள், சாத்தூர் ஊராட்சி ஒன்றிய மண்டல அலுவலர், சாத்தூர் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி, சாத்தூர் ஊராட்சி ஒன்றிய உதவி பொறியாளர் ஆகிய 5 பேர் தலைமையில் சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டது. விசாரணை குழு விசாரணை தொடர்பாக மேட்டமலை ஊராட்சி மன்றத்திற்கு சென்றபோது ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை விசாரணையை தடுக்கும் நோக்கத்தில் பூட்டி செஞ்சதால் கிராம நிர்வாக அலுவலர் முன்னிலையில் அலுவலகம் திறக்கப்பட்ட போது ஊராட்சி தொடர்பான ஆவணங்கள் எதுவும் இல்லாததால் ஊராட்சியின் மாதாந்திர வரவு செலவு கணக்கினை ஆய்வு செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தியது. ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் வைத்து பராமரிக்கப்பட வேண்டிய ஆவணங்களை ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் இல்லாமல் செய்து ஊராட்சியின் மாதாந்திர வரவு செலவு கணக்கில் ஆய்வு செய்யாமல் தடுத்தது. ஜல் சீவன் மிஷன் திட்டத்தினை செயல்படுத்துவதற்குரிய தீர்ப்பாணங்களை தராமல் திட்டத்தினை செயல்படுத்த விடாமல் தடுத்தது. மேலும் ஊராட்சி மன்ற தலைவர் கடமைகளை புரிவதிலிருந்து தவறியதன் அடிப்படையில் ஊராட்சி நிர்வாக நலன் கருதியும் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை பணிகள் மற்றும் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்வதற்கு ஏதுவாகவும் மத்திய மாநில அரசு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுவதற்கு ஏதுவாகவும் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 203 மாவட்ட ஆட்சியருக்கு வழங்கப்பட்டுள்ள அவசர கால அதிகாரத்தை பயன்படுத்தி மறு உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை மேட்டமலை கிராம ஊராட்சியின் காசோலைகள் மற்றும் நிதி பரிவர்த்தனைகளில் முதன்மை கைப்பமிடும் அதிகாரமானது சாத்தூர் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சிக்கு வழங்கி மாவட்ட ஆட்சியர் திரு ஜே மேகநாத ரெட்டி இந்திய ஆட்சி பணியாளர் அவர்களால் 30/3/2022 அன்று உத்தரவிடப்பட்டுள்ளது. ரெண்டு விஷயங்கள் சுட்டி காமிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஊராட்சி தலைவர் வந்து புதிதாக கட்டிட வரைபட கட்டிடத்துக்கு 20,000 ரூபாய் லஞ்சம் வாங்குறாங்க. அதை வந்து ஆய்வு பண்ணும்போது அதுக்கு சம்மந்தமான ஆவணங்களை ஊராட்சி தலைவர் மறைக்கிறாங்க, ஆஃபீஸை கூட்டிகிட்டு போகிறாங்க. கிராம நிர்வாக அலுவலர் முன்னிலையில் ஆஃபீஸை திறந்து ஆவணங்களை ஆய்வு பண்ணக்கு முற்போது உள்ள ஒரு ஆவணங்களும் இல்லை. ஸோ கிராம ஊராட்சி தலைவர் வந்து தடுத்தது, ஆவணங்கள் பராமரிக்கிறது, ஜல்சீவன் திட்ட தீர்மானங்களை நிறைவேற்றாமல் தாமதம் பண்ணது, இப்படிப்பட்ட ஒரு சில காரணங்களை சுட்டி காட்டி தலைவருக்கு தற்காலிகமாக செக், அதாவது பண பரிவர்த்தனைக்கான பவரை நீக்கியிருக்காங்க. கிராம ஊராட்சி தலைவர்லேருந்து எடுத்து கிராம வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு கொடுத்துருக்காங்க. தலைவர் இல்லாத காலங்களில் செயல்படும், ஆனால் தலைவர் இருக்கும்போதே அவர் வந்து அரசுக்கு சாதகமாக, அதாவது ஒரு சில விஷயங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதனால மாவட்ட ஆட்சியர் வந்து அவருடைய சட்ட பிரிவுகளின்படி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.